உலக வரலாற்றை எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அலங்கரித்திருக்கின்றன. அதில் சில சாம்ராஜ்யங்கள் பல நூற்றாண்டுகள் செழித்து வளர்ந்திருக்கின்றன. பல சாம்ராஜ்யங்கள் தோன்றிய வேகத்திலேயே மறைந்தும் போயிருக்கின்றன. எந்த சாம்ராஜ்யத்தின் தலையெழுத்தையும் நிர்ணயிப்பது அதனை வழிநடத்தும் தலைமைத்துவம்தான். வீரத்தையும் விவேகத்தையும் முதலீடாக கொண்டு நல்லாட்சி நடத்திய மாமன்னர்களையும் வரலாறு பேசுகிறது. வீரத்தையும் அடாவடித்தனத்தையும் முதலீடாக கொண்டு கொடுங்கால் ஆட்சி செய்த மன்னர்களையும் இந்த வரலாறு பேசுகின்றது. பல நல்லாட்சிகள் தந்து உலக அரசியலுக்கு பல வழிகளில் முன் உதாரணமாக விளங்கிய ஒரு சாம்ராஜ்யம் அது ரோம சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் பெருமைக்கு பலர் வித்திட்டிருந்தாலும் ஒருவரின் பெயரை இன்றும் வரலாறு மதிக்கிறது. அவர்தான் ஆங்கில இலக்கிய மேதை மகாகவி ஷேக்ஸ்பியரின் புகழ்பெற்ற நாடகம் ஒன்றின் கதாநாயகனும் நம்பிக்கை துரோகத்திற்கு பலியானவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பவரும் காலண்டர் சீர்திருத்தம் செய்து நாம் இன்றும் பயன்படுத்தும் நவீன நாட்காட்டி முறையை உலகுக்கு தந்தவருமான ஜூலியஸ் சீசர். இவரின் வரலாற்றை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கிமு 100 ஜூலை 13 ரோமில் பிறந்தார் ஜூலியஸ் சீசர். அவர் பிறந்த காலகட்டம் ரோமின் அரசியல் கொந்தளிப்பு நிறைந்த ஒரு காலகட்டம். கிமு 200 இரண்டாம் பியூனிக் போரில் வெற்றி பெற்ற ரோமானியர்கள் தங்களது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தொடங்கினார்கள். தங்கள் படைபலத்தை கொண்டு பல பகுதிகளை கைப்பற்றியதால் ரோமில் செல்வம் கொழிக்க தொடங்கியது. ஆனால் ரோமானிய ஆட்சி பேரவையால் மிகப்பெரிய ரோமானிய சாம்ராஜ்யத்தை முறையாக ஆள முடியவில்லை. அரசியலில் ஊழல் தலை விரித்தாடியது. அரசியல்வாதிகளும் கிளர்ச்சி தலைவர்களும் அதிகாரத்தை கைப்பற்ற போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரோமில் மக்களாட்சி செழிக்க முடியாது என்று கருதிய மிக முக்கியமான அரசியல் தலைவர் தான் ஜூலியஸ் சீசர். சிறு வயதில் சிறந்த கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்ற சீசர் மிக இள வயதிலேயே அரசியலில் நாட்டம் கொண்டார். பல்வேறு பதவிகளை வகித்த பிறகு கிமு 52 ஆனபோது ரோமின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த 3 அந்நிய மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அந்த மாநிலங்கள் டிசால்பின் கோல் என்று அழைக்கப்பட்ட வடக்கு இத்தாலி, இல்லிரிக்கம் என்று அழைக்கப்பட்ட யுகோஸ்லாவின் கடற்கரை பகுதி மற்றும் டிரான்ஸ்பின் கோல் என்று அழைக்கப்பட்ட தெற்கு பிரான்ஸ் ஆகியவை அந்த 3 மாநிலங்களையும் ஆளும் பொறுப்பேற்று கொண்ட சீசரிடம் 20,000 வீரர்கள் கொண்ட இராணுவ படை மட்டும் இருந்தது. அந்த படையை கொண்டு அடுத்த 7 கோல் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பு முழுவதையும் ஒவ்வொன்றாக கைப்பற்றி ரோமின் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தார் சீசர். அப்போதைய கோல் பகுதி என்பவை தற்போதைய பிரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஹாலந்து ஆகியவை அடங்கிய பகுதிகளாகும். 20,000 வீரர்கள் என்பது மிக குறைவு என்றாலும் வீரத்தோடும் விவேகத்தோடும் தனது படைகளை சிறப்பாக வழிநடத்தி அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றினார் சீசர். கோல் பகுதியை கைப்பற்றியதால் சீசரின் புகழ் ரோம் முழுவதும் பரவத் தொடங்கியது. கதாநாயகராகவே பார்க்க தொடங்கினார்கள் ரோமானியர்கள். ஆனால் அவரது பலத்தையும் பிரபலத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத ரோம் ஆட்சி பேரவை ஒரு விசித்திரமான கட்டளையை பிறப்பித்தது. படை வீரர்களை அப்படியே விட்டுவிட்டு ஒரு சாதாரண குடிமகனாக சீசர் ரோமுக்கு வர வேண்டும் என்று ஆணையிட்டது. தனது வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாத அரசியல் எதிரிகள் தன்னை அழிப்பதற்காகத்தான் அவ்வாறு வர சொல்கிறார்கள் என்று நம்பிய சீசர் ஆட்சி பேரவையின் ஆணையை தைரியமாக எதிர்த்து 49 ஜனவரி மாதம் தனது ஒட்டுமொத்த படையுடன் ரோம் திரும்பினார் சீசர். அதனை சட்டவிரோதமான செயல் என்று சீறியது ஆட்சி பேரவை. சீசரோ அடிபடிவதாக இல்லை. ஆட்சி பேரவை படைகளுக்கும் சீசரின் படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூண்டது. 4 நீடித்த அந்த போரில் முழுமையாக வெற்றி பெற்று ரோமின் சர்வாதிகாரியானார் சீசர். அவர் போரில் வெற்றி பெற்ற தினம் கிமு 43 மார்ச் 7 என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. ஆனால் ரோமின் சர்வாதிகாரியாக அவரால் 1 நீடிக்க முடிந்தது. தன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று நம்பிய உறுப்பினர்களுடன் ஆட்சி பேரவை கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தார் சீசர். மனதில் சதியையும் கைகளில் கத்தியையும் மறைத்து அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் சீசர் அரங்கத்தில் நுழைந்த போது அவரை சராமரியாக கத்தியால் குத்தினார். அந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத சீசர் நிலை தடுமாறி தன் உயிர் நண்பன் புரூட்டஸை நோக்கி நகர்ந்தார். நண்பர் தன்னை காப்பாற்றுவான் என்று நம்பிய சீசர் தன் பங்குக்கு கத்தியால் குத்தினான் புரூட்டஸ். அப்போதுதான் இட்டு புரூட்டஸ்
அதாவது நீமா புட்டஸ் என்று தனது கடைசி வார்த்தையை உதிர்த்து தரையில் சரிந்து உயிர் நீத்தார் சீசர். குறைந்தது 23 தடவை அவர் கத்தியால் குத்தப்பட்டார் என்று வரலாற்று குறிப்பு கூறுகிறது. இது வெறும் கதையல்ல, வரலாற்று உண்மை. ஜூலியஸ் சீசர் என்ற தனது நாடக இலக்கியத்தில் இந்த சம்பவத்தை மிகவும் அழுத்தமாக விவரித்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர். நம்பிக்கை துரோகம் செயலுக்கு இந்த வரலாற்று சம்பவம் இன்றும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. ரோமை ஆண்ட ஒரே ஆண்டில் பல சீர்திருத்தங்களுக்கு திட்டமிட்டார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களையும் ஏழைகளையும் ஒழுங்காக குடியமர்த்துவது, பல்வேறு தரப்பினருக்கு ரோம் குடியுரிமை வழங்குவதும், எல்லா இத்தாலிய நகரங்களுக்கும் ஒரே மாதிரியான முனிசிபல் அரசாங்க முறையை அறிமுகப்படுத்துவதும், புதிய கட்டடங்களை கட்டுவதும், ரோமின் சட்ட திட்டங்களை முறைப்படுத்தி எழுதி வைப்பதும் என பல சீர்திருத்தங்களை செயல்படுத்த திட்டமிட்டு கொண்டிருந்தார். ஒரே ஆண்டில் அவர் கொலை செய்யப்பட்டதால் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போயின. ஆனால் அவர் செய்த ஒரு சீர்திருத்தத்தின் பலனை இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், அதுதான் காலண்டர் எனப்படும் நாட்காட்டி சீர்திருத்தம். ரோமின் சர்வாதிகாரியாக பதவியேற்ற அதே ஆண்டில், அதாவது கிமு 45 காலண்டர் முறையை மாற்றி அமைத்தார் சீசர். ஓர் ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றும், 4 ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளை கூடுதலாக சேர்த்து அதனை லீப் ஆண்டு என்றும் அவர்தான் நிர்ணயம் செய்தார். அறிமுகப்படுத்திய சீர்திருத்தம் என்பதால் அது அவரது பெயராலேயே ஜூலியஸ் காலண்டர் என்று அழைக்கப்படுகிறது. சீசர் ஒரு தலை சிறந்த அரசியல்வாதி, துணிச்சலான படைத்தளபதி, மிக சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். கோல் பகுதிகளை தன் கைப்பற்றிய அனுபவங்களை டி ப்ளூ கலிகோ என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதினார். அது மிக சிறந்த லத்தீன் இலக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் ஐ கேம், ஐ சா, ஐ கன்கர்ட் என்ற புகழ்பெற்ற சொற்சொடர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஜூலிய சீசர் உதிர்த்த வசனம்தான். ஆசியா பகுதியை மிக துரிதமாக கைப்பற்றிய பிறகு அவர் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள் அது. சீசர் போரின் போது ஈவிரக்கமில்லாமல் செயல்பட்டாலும் தன்னிடம் தோற்ற படைகளை மிக கௌரவமாக நடத்தினார் என்றுதான் வரலாறு கூறுகிறது. சீசர் பெயர் வரலாற்றில் மிக மரியாதைக்குரிய ஒன்று என்பதற்கு தற்கால சான்றுகள் 2 உண்டு. ஜெர்மன் பட்டம் கைசர் என்றும், ரஷ்ய அரச பட்டம் ஷா என்றும் அழைக்கப்படுகிறது. கைசர், ஷா இரண்டுமே சீசர் என்ற சொல்லிலிருந்து உருவான பட்டங்கள் தான். புலிய சீசரை பற்றி பேசாமல் ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி யாரும் பேசிவிடவே முடியாது. அந்த அளவுக்கு அதன் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் சீசர். பல பிரதேசங்களை கைப்பற்றிய வீரமும், தன்னிடம் வீழ்ந்தவர்களை கௌரவமாக நடத்திய விவேகமும், முறையற்ற ஆணைகளுக்கு அடிப்பணியாத தைரியமும், ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வும், ரோம பேரரசின் அழியா புகழ்பெற்ற காலத்தால் வெல்ல முடியாத ஜூலியட் சீசர் பற்றி நாம் இந்த வீடியோவில் அறிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் மற்றொரு வரலாற்று கதாநாயகனை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.